இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஹனுமான் வழிபாடு அது என்னென்னா நம்மளுக்கு வந்து காரியம் உடனே நடக்கணும் ஏதாவது நோய் நொடிகள் வந்து சரியாகணும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு தடை இல்லாமல் உடனே நடக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கறக்காக ஒரு இது நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே நிறையா ஆசைகள் இருக்கும் நம்ம அதுக்கான நிறையா வேண்டுதல் நம்ம ஏதாவது ஒரு இது வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சில டைம் அப்போவே நம்மளுக்கு நடந்துடும் ஆனால் ஒரு சில டைம் ரொம்ப லேட்டாகி நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்பவுமே எந்த உடனே வேண்டுதல் வச்சு உடனே நம்மளுக்கு பலன் கடை உடனே கிடைக்கும் அந் அதுக்கான ஒரு ஒரு இதுதான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது நோய் நொடி இருக்கவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கவங்களுக்கு தொழில் வந்து நல்லா சீக்கிரமாக நான் டெவலப் ஆகிற ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறவங்களுக்கு அதுக்கப்புறமா குடும்பம் வந்து ஒற்றுமையா இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சூழ்நிலையே இருக்கிறது அதை உடனே சரியாகணும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கவங்களும் வந்து இந்த இந்த வேண்டுதல் வந்து பண்ணலாம் குழந்தை வேண்டு நினைக்கிறவங்க கூட இந்த வேண்டுதல் வந்து பண்ணலாம் இது மாதிரி வந்து எல்லா எல்லா விதமான வேண்டுதலுக்குமே இது வந்து பயன் வந்து நான் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதே போல் இது வந்து அனுமான் கிட்ட வேண்டனால ஸ்ரீராமருக்கு ரொம்ப பிடித்தமான க பிடித்தமான ஒருத்தவங்க வந்து ஹனுமானுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கடவுள் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணர் ஸோ நம்ம வந்து ராமரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் ஆனால் ஹனுமானை வந்து நம்ம வேண்டினோன்னா அதை விட நம்மளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம ஹனுமான் கிட்டே வந்து எந்த வேண்டுதல் வச்சு நம்ம வந்து அதுக்கான ஏதாவது ஒரு இது பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம இந்த வேண்டுதலை வந்து எப்படி பண்ணப்போகிறோமா ஹனுமானுக்கு வந்து பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம எப்பவுமே எது பண்ணாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்கான ஒரு இது தான் பண்ண போகிறோம் அதே போல் அனுமானுக்கு வந்து செந்தூரம் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இது நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு அனுமானுக்கு பிடித்தமான அந்த செந்தூரத்தை வந்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த காரியத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து செந்தூரத்தை வந்து நம்ம டெய்லியுமே வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு வச்சு தான் நம்ம இந்த இது வந்து பண்ண போறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தேங்காயை எடுத்து அதில் வந்து அந்த கண் இருக்கு இல்லையா மூணு கண் தேங்காயில் அதில் வந்து அந்த செந்தூரத்தை வச்சுட்டு அந்த தேங்காயை கொண்டு போய் நம்ம கோயிலில் வந்து அனுமான் கோயிலில் வந்து கொடுத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வரப்போகிறோம் ஸோ இதனால் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஆனால் நம்பிக்கையோடு பண்ணணும் இது பண்ணுறனால நடந்துருமா அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே நம்ம அலட்சியமாக எடுத்து பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு பலனே கிடைக்காது நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பிக்கையோடு நம்ம வந்து நிச்சயம் நம்மளோட வந்து வந்து பலன் கிடைக்கும் இது கூட வந்து நம்ம கோயிலுக்கு வந்து இருபத்தோரு அரச இலைய வந்து நம்ம வேப்ப இலை தோரணம் கட்டுறக்காக கட்டுவோம் இல்லையா அது மாதிரி வந்து அந்த இருபத்தோரு இலைய வந்து நம்ம கட்டி அனுமானுக்கு வந்து சாத்திரக்காக கொடுக்கலாம் மாலை போடலாம் இது அனுமானுக்கு வந்து மாலையாக போட்டுட்டோம் போட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நம்மளால இலை அரச இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதி அதை வந்து மாலையாக கட்டி கூட நம்ம வந்து சாமி பாதத்தில் வைக்க சொல்லி நம்ம தரலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் எல்லாத்தினாலையுமே ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் இது வந்து நம்ம சனிக்கிழமனைக்கு பண்ணணுன்னா ரொம்ப வந்து விசேஷம் வந்து அனுமானுக்கு வந்து ரொம்ப விசேஷமான தினம் வந்து சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமைனைக்கு நம்ம மற்ற தினங்களில் பண்ணுறத விட சனிக்கிழமனைக்கு பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ சனிக்கிழமனைக்கு நம்ம ஒரு தேங்காயை கொண்டு போய் சா இது மாதிரி செந்தூரம் வச்சு வீட்டிலேயே நம்ம செந்தூரம் வச்சு அதுக்கப்புறமா கொண்டு போகணும் அது மாதிரி கொண்டு போய் நம்ம அனுமார் கோயில கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பலன் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்